தமிழகத்தை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்குக்கு மிகவும் பெயர் வாய்ந்த ஒரு மாநிலம் அது. அல்ல, நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கியூ பிரான்ச்சோ, நமக்கு இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸோ, நமக்கு இருக்கக்கூடிய போலீஸோ எப்பவுமே டாப் கிளாஸ். ஆனால் இந்த 8 மாத காலமாக எங்களுடைய தொடர் குற்றச்சாட்டு போலீஸிங் வந்து இங்கே டிட்டோரியேஷன் ஆகிட்டுருக்கு. ஏன்னா அரசியல் தலையீடு தான் அதற்கு மிக முக்கிய காரணம். இதே ஆஃபீஸர்ஸ் இதற்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டில் சிறப்பாக செயல்பட்டார்கள், எப்படி இந்த சடன் சேஞ்ச் அப்படின்னு. அதனால் நாம் எதற்காக என்னையே கேட்குறோம் அப்படின்னா, லார்ஜர் கான்ஸ்பிரன்ஸ். இதுதான் தமிழ்நாட்டில் கியூ பிரான்ச், இந்தியாஸே பெஸ்ட் இன்டெலிஜென்ஸ் தமிழக போலீஸ்னு நம்ம சொல்கிறோம். ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கு ஒரு ஏடிஜியெல்லாம் இருக்காங்க. இதை வந்து மத்திய அரசு வந்து, மத்திய அரசு இருக்கக்கூடிய புலனாய்வுத்துறை வந்து எல்லா இடத்துலையும், திருப்பூரில், நாகப்பட்டினத்தில், எல்லா இடத்துலையும் போய் வேலை செஞ்சாங்கன்னா, அப்புறம் மாநில போலீஸார் எதற்கு, எதற்காக அரசியலமைப்பு சட்டத்தில் போலீஸ் துறையை வந்து மாநில அரசுக்கு முற்றிலுமாக கொடுத்துருக்கின்றார்கள்? ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்தவரை இன்டர்னல் லா அண்ட் ஆர்டர் என்பது முற்றிலுமாக மாநில அரசு கையில் இருப்பது. அதனால் இதனுடைய கான்ஸ்பிரசி வெளிவரணும். நம்முடைய காவல்துறையினுடைய சீனியர் ஆஃபீஸர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை எந்த காரணத்திற்கும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் அந்த டாக்குமெண்ட்டே பார்த்தீங்கன்னா பல முரண்பாடுகள் இருக்குது. மேபி அவர் சொல்லியிருக்கலாம், அவர் சொல்லலின்னு நான் சொல்லல, ஆனால் அவர் சொன்ன காரணம் தவறாக இருக்குது. அதை வந்து போலீஸ் நம்பி இதுதான் காரணம் என்று சொல்வது நகைச்சுவையாக இருக்கு. தெரியலீங்கண்ணா, நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிடையாது, ஐம பொலிட்டீஷியன், நான் ஒரு காமன் மேன், விவசாயி. எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் தீர்க்க வேண்டும் என்றால் என்ஐஏ மூலமாக அது தீர்க்கப்பட வேண்டும். ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு ப்ரெஸ் மீட்டில் ஆரம்பத்தில் சொன்னது போல, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய வேறு வேறு இடத்துல பேட்டர்ன் ஆஃப் கிரைமை பாருங்கள். குறிப்பாக இந்த மனிதர் அக்யூஸ்டுடைய பேக்ரவுண்டை பாருங்கள். இந்த அக்யூஸ்ட் இதற்கு முன்னாடி என்னெல்லாம் செஞ்சுருக்காருன்னு பாருங்கள். இந்த அக்யூஸ்டுக்கும் கல்விக்கும் ரொம்ப தூரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பசிபிக் ஓஷனுக்கும் அட்லாண்டிக் ஓஷனுக்கு இருக்கக்கூடிய தூரம் தான் இந்த அக்யூஸ்டுக்கும் ஒரு ஸ்கூலுக்கு இருக்கக்கூடிய தூரம்னு நினைக்கிறேன். அதனால் இந்த அக்யூஸ் வந்து நீட்டை பற்றி பேசியிருக்கார் அப்படின்னு சொல்கிற கருத்தை வந்து எப்படி ஏற்றுக்க முடியுங்கண்ணா? நாங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறோம். அதனால் இங்கே வந்து காவல்துறை அவர்கள் வந்து இதற்கு முன்பாக நேரடியாக வந்து இதான் நடந்துச்சு, இதுதான் ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறது யார் ஏற்றுக்குவாங்க? பேப்பரில் என்ன படித்து தெரிஞ்சுக்கிட்டாராம்? எனக்கு தெரிஞ்சு பேப்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேலன்ஸ்டாக போட்டிருக்கீங்க. நீட்டை பற்றி இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்க, அந்த பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சருடைய உரையை கேட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி தான் நான் பார்க்குறேன். அதாவது காவல்துறையின் மீது அழுத்தம் மிக அதிகமாக இருப்பதாக இது தெரிகிறது. அது வந்து மிக அப்பட்டமாக நமக்கு எல்லா இடத்துலையுமே தெரிய ஆரம்பிக்குது. இரண்டாவது, இந்த அக்யூஸ்டு தான் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. காவல்துறை கைது செய்திருக்கின்றார்கள், நிச்சயமாக அதை வரவேற்கின்றோம். அவர்கள் சொன்ன காரணங்களை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா ஒரு காமன் மேன், யாருக்கு ஒரு ஆவரேஜ் காமன் சென்ஸ் இருக்கோ, இந்த அக்யூஸ்டுடைய பேக்ரவுண்டும் இவர் சொன்ன வாக்குமூலத்தையும் பார்க்கும்பொழுது எந்த விதத்திலும் பொருந்தாது என்று நமக்கு தெரியும். இது எப்படி இருக்குன்னா, நாளைக்கு ஒருத்தர் ஒரு மர்டர் பண்ணுறாரு, நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் இதாங்க நான் செஞ்சேன், இதான் காரணம்னு சொன்னால், எந்த இன்வெஸ்டிகேஷனும் எந்த தணிக்கையுமே பண்ணாமல் வாக்குமூலம் மூலமாக உண்மையை இதான் சொல்லிட்டு காவல்துறை கேஸை மூடிடுவாங்க அப்படிங்கிறது தமிழக காவல்துறை இந்த கேஸில் தான் முதன் முதலாக நான் பார்க்குறேன். அதுக்கு ஒரு ப்ரெஸ் நோட்டு கூட, ஆரம்பக்கட்ட விசாரணையில் நீட்டை பற்றி அவர் சொன்னதாக தெரிகிறது அப்படின்னு. அப்படின்னா எல்லா அக்யூஸ்டுமே வந்து மகாத்மா காந்தியாக மாறி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என்னுடைய வாக்குமூலத்தையே நீங்கள் சார்ஜ் ஷீட்டை எடுத்து கோர்ட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால், தமிழ்நாடு காவல்துறை ஒரு புது ட்ரெண்டை செட் பண்ணுறதாகத்தான் நான் பார்க்குறேன். அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயத்தையே உண்மையாக எடுத்துக்கொண்டு அதையே வந்து நீங்கள் சார்ஜ் ஷீட்டாக எடுத்து அதையே வந்து கோர்ட்டு முன்னாடி கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அப்படி இருந்தால் ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் 2 பேர் இருந்தால் போதுமே, எதுக்காக 60 பேர் 100 பேர் இருக்கணும்? அதாவது டிட்டோரியேட்டிங் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன், சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்பதற்கு முழு உதாரணமாக இந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் கூட இருக்கிறது தமிழகம் முழுவதுமே வேறு வேறு மாவட்டத்தில். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு போட முடியும், போட்டு விட்டு இதுதான் காரணமாக சொல்லி அதை காவல்துறை சகோதரர்களும் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் என்றால், எந்த அளவுக்கு நம்முடைய இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். அதனால் நம்மை பொறுத்தவரை அக்யூஸ்டுடைய பேக்ரவுண்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது மிக தெளிவாக தெரிகிறது, இது ஒரு லார்ஜர் கான்ஸ்பிரசி. அந்த கான்ஸ்பிரசி அன்ராவல் பண்ணணும், அந்த முடிச்சு அவுழ்க்கணும். அவங்க சொன்ன அதே வார்த்தைகள் சொல்லணும்னா, அந்த முடிச்சு அவுழ்க்கணும் அப்படின்னா அது எண்ணெய் ஏட்ட போகும்போது முடிச்சு தானாக அவுழ்க்கும். வேட்புமனு தாக்கல் முடிஞ்சு போச்சு, மதம் இல்லை, மொழி இல்லை,
எதுவுமே இல்லை, இதாக இருக்குன்னா கூப்பிட்டு ஒரு நல்ல ஒரு கட்சியில் அவருக்கு ஒரு சீட்டும் கொடுத்து நிற்க வச்சுட்டாங்கன்னா முழு முழு அந்த முழு சர்க்கிள் கம்ப்ளீட் ஆயிடும். அவங்க சொல்கிறதெல்லாம் இப்போ தான் ஒரு அக்யூஸ் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எந்த நிலைமையில வந்து நம்மளுடைய இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிற கேள்வி நீங்க தான் நிச்சயமா கேட்கணும். நம்முடைய முன்னாள் டிஜிபி அவர்கள் சொல்வது போல, அதாவது இன்வெஸ்டிகேஷன்ல ஸ்பீட் எல்லாம் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி சூப்பர் சோனிக் ஸ்பீடை பார்த்தது இல்லை அப்படின்னு. நான் வந்து நிச்சயமாக ஒரு பொறுப்பான ஒரு ஒரு மனிதன், ஆனால் இந்த நேரத்தில் வந்து யாரை பற்றியும் குறை சொல்லாமல் இந்த கான்ஸ்பிரசி வெளியே வரணும்னா அதற்காக இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கையில் எடுத்து உண்மையை வெளியே கொண்டு வரட்டும். இது முடிச்சோடனே இன்னும் ரெண்டு நியூஸ் கொடுக்குறவங்களுக்கு, நான் பிஜிஆர் எனர்ஜி பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன், கான்ட்ராக்ட் கொடுத்தாச்சு 450 கோடி ரூபாய்க்கு, 40 கோடி ரூபா பேங்க் பேலன்ஸ் இருக்கிற ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனிக்கு அந்த ரெண்டு நாளில் உங்களுக்கு ஆர்டர் வரும், அதையும் நான் போட்டுடுறேன் இப்போ ட்விட்டரில் ஒரு 2 நிமிஷம் பொறுத்தீங்கன்னா. அதே போல் கோயம்புத்தூர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றிருப்பதெல்லாம் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டினுடைய வெஹிக்கிள், அந்த வெஹிக்கிள் நம்பரை இப்போ ட்வீட்டில் போடுறேன், எந்தெந்த வெஹிக்கிள் வந்து கோயம்புத்தூர் மாநகராட்சி தேர்தல் பிரச்சாரத்தில் எந்த அமைச்சர் எடுத்துகிட்டு போயிருக்கார். தொடர்ந்து சொல்லுவோம், நீங்கள் அந்த பெட்ரோல் குண்டு போட்டு இந்த மாதிரிலாம் பயமுறுத்துனா இன்னும் அதிகமாக தான் சொல்லுவோம். இது முடித்த உடனே அடுத்த ஒரு மணி நேரத்தில் நான் நியூஸ் கொடுக்குறோம், அதையும் நீங்கள் பாருங்கள். அதாவது இவர்களை பொறுத்தவரை இத்தனை காலமாக தமிழகத்தில் அரசியல் எப்படி செஞ்சமோ அப்படி செஞ்சு மிரட்டிடலாங்கன்னு நினச்சாங்கன்னா அவங்க போடுறது மனக்கணக்கு ரொம்ப தப்பான ஒரு கணக்கு. அது நிச்சயமாக அவர்கள் கையில் எடுக்க மாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. காலம் மாறிவிட்டது, காட்சிகள் மாறிவிட்டது, இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களும் மாறிவிட்டார்கள். அதனால தான் ஏற்கனவே அவர் கேட்ட கேள்விக்கு வந்து எந்த அரசியல் கட்சி இப்போதைக்கு நான் ப்ளேம் பண்ணல, பட் அதே நேரத்தில் நீங்கள் கேட்ட கேள்விக்கான என்னுடைய பதில், இதற்கெல்லாம் பயப்படுறதுக்கு இங்கே பிஜேபியில் யாருமே கூட தலைவராக இங்கே அமரவில்லை. இதற்கு முன்பு கூட உங்களுக்கு தெரியும், இதே பெட்ரோல் குண்டு கடைசியாக பிஜேபி ஆஃபீஸில் நடந்த பொழுது யார் ஆட்சியில் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதற்கு முன்பு டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சியில் இருந்த பொழுது 2006-11 அப்போ பெட்ரோல் குண்டு, அதற்கப்புறம் 15 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கி 2வது பெட்ரோல் குண்டு. இதையெல்லாம் வந்து கருத்து மோதல் இருப்பது என்பதால் அது கருத்து மோதல் வேறு, அதை வந்து கருத்தை கருத்தாக எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சர் கவனம் கொடுப்பார், இதன் பின்னாடி யார் இருந்தாலும் கூட நிச்சயமாக அவர் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் உங்கள் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக வைக்கின்றோம். ஆனால் இந்த ஸ்பீடில் வந்து காவல்துறை நண்பர்கள் சொன்ன எந்த செய்தியுமே ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லை. ஆனால் எப்பவுமே ஒரு மனிதனாக என்னுடைய பாதுகாப்பு கட்சி பாதுகாப்பை பற்றி பேச மாட்டேன். இருந்தாலும் இந்த ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் கேட்டதுக்காக, நீங்கள் கேள்வி கேட்டதுக்காக நான் சொல்கிறேன். இவங்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு முதல் வேலை செய்தது குறிப்பாக என்னுடைய பாதுகாப்பை குறைத்தது. ஒய் செக்யூரிட்டியிலேருந்து என் பாதுகாப்பை எக்ஸுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதாவது எல்லா இடத்துலையுமே கூட என்னுடைய வீட்டுக்கு பாதுகாப்பு, எனக்கு பாதுகாப்பு இருந்தது. இப்போ ஒரே ஒரு கன்மேன் மட்டும்தான் எனக்கு பாதுகாப்பு, அதை பற்றி கவலை கிடையாது, எங்கேயும் கூட நான் சொன்னதும் கிடையாது. அப்படித்தான் நீங்கள் என்னை பழிவாங்க இந்த அரசு துடிக்கிறது என்றால் துடிச்சுக்கோங்க, பார்த்துக்கலாம். என்ன அந்த எக்ஸெக்யூரிட்டி ரிமூவ் பண்ணிடுங்க, எதுக்காக ஒரு கன்மேன் என் கூட போட்டிருக்கீங்க, அவரும் கூட வேண்டாம் வேண்டாம் அதை எடுத்துக்கலாம். பாதி நேரம் நான் ஓப்பனாக சொல்வது என்னுடைய தொலைபேசி ஒட்டு கேட்கப்படுகிறது, குறிப்பாக தமிழகத்தினுடைய இன்டெலிஜென்ஸ் விங்கு குறிப்பாக தொலைபேசி ஒட்டு கேட்பு அப்படிங்கிறது அடுத்த லெவலுக்கு இது போயிடுச்சு. ஃபோனை பக் பண்ணுறது, சுற்றி சுற்றி வர்றது, கூட இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு கண்காணிக்கிறது, அடுத்த லெவல் ஆஃப் சர்வேலன்ஸ் பண்ணுறது, இது எல்லாம் அடுத்த கட்டம். மூன்றாவது கட்டம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த லேனில் இரண்டு பக்கம் இருக்கக்கூடிய பாதுகாப்பு நீக்கப்பட்டது. ஏன்னா இந்த லேனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பாதுகாப்பு இருக்கும், ஆஃபீஸுக்கு பாதுகாப்பு இருக்கும், இரண்டையும் நீக்கியிருக்காங்க. ஆனால் நீங்கள் இந்த முடிச்சை வந்து நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கணும். ஏன்னா அதற்கு மேலே சில விஷயங்கள் நான் பேசினா நல்லாயிருக்காது, ஏன்னா நாங்கள் வந்து கோழை கிடையாது. நீங்கள் வந்து ஒய்ஸ்கேல இருந்த பாதுகாப்பை வந்து ஆட்சிக்கு வந்தவுடன் அண்ணாமலை எதிர்த்து பேசுகிறான் அப்படின்னு முத மாதத்துலேயே வந்து எக்ஸுக்கு மாற்றிட்டிங்கன்னா இதுக்காகலாம் பணிஞ்சு போகிற ஆட்கள்லாம் கிடையாது. அப்படிலாம் பணிஞ்சு இங்கே அரசியல் செய்ய வேண்டும் என்று யாரும் வரவில்லை. இதெல்லாம் ஆன் ரெக்கார்ட், இட்ஸ் ஆன் ரெக்கார்ட். வீட்டுக்கு கொடுத்துருந்த பாதுகாப்பு எடுக்கப்பட்டு விட்டது, ட்ராவலில் இருக்கும்பொழுது கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு எடுக்கப்பட்டு விட்டது. ஒரே ஒரு கன்மேன் பாவம் கூட இருந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கார். அதே போல் கட்சி அலுவலகத்துக்கு இரண்டு இடத்திலும் இருந்தக்கூடிய பாதுகாப்பு எடுக்கப்பட்டு விட்டது. இது வந்து அரசு தான் முடிவு செய்யணும், எதற்காக இந்த முடிவை எடுத்தார்கள் என்று, அவங்க இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பேசிஸில் எடுத்தாங்க என்று. அதே போல் தொலைபேசி ஒட்டு கேட்கப்படுகிறது என்பது நான் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அதற்கான ஆதாரங்கள் நிறையா பொதுவழியில் இருக்கும். என்ன பேசினாலும் கூட இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உடனடியாக அந்த மெசேஜ் எடுப்பாங்க, உடனடியாக அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க,
அதில் அந்த ட்விட்டரில் யூடியூப்பில் இருக்கக்கூடிய 10 பேர் ஆக்டிவாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு, அதில் அண்ணாமலை தான் பேசினார் நியூஸை போடுறது, அவங்க வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரேக்கிங் அப்படின்னு அதை ரிலீஸ் பண்ணுறது, இதுதான் தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸினுடைய புது மோடஸ் ஆப்ரேட். இது வந்து நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இதை இப்போ நான் ஆன் ரெக்கார்டு சொல்கிறேன், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் டாமினேட்டிங் போலீஸ், போலீஸ் இஸ் நாட் டாமினேட்டிங் இன்டெலிஜென்ஸ். அதாவது டெக்னிக்கலி எப்படி இருக்கணும்னா, டிஜிபி அவர்கள் தமிழ்நாடு போலீஸினுடைய ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ், இங்கே ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸ் தான் தமிழ்நாடு போலீஸினுடைய ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸாக பிஹேவ் பண்ணுறாரு. இது மிகுந்த மிகுந்த வருத்தம். காரணம் என்னென்னா, எப்போ அந்த ரோல் கிளாரிட்டி மாறுதோ, இன்டெலிஜென்ஸ் இஸ் ஆல்வேஸ் பொலிட்டிக்கல். ஒரு இன்டெலிஜென்ஸ் ஹெட்டு, ஏன்னா இத்தனை நாள் நான் பேச வேண்டாம் என்று இருந்தேன், பேசுவதற்கான நேரம் இப்போது வந்துவிட்டது. எப்போ ஒரு இன்டெலிஜென்ஸ் சீஃப் ஒரு போலீஸ் துறையினுடைய டெசிஷன் மேக்கிங்கை கையில் எடுக்கிறாரோ, அப்போ தான் போலீஸ் வந்து பொலிட்டிக்கலாக மாறும். இந்த லாவண்யா கேஸ் வந்து இவ்வளவு தமிழ்நாடு போலீஸ் மெஸ்அப் பண்ணது காரணமே இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய தலையீடு, வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், பர்சனல் மோட்டிவ், ரிலீஜியஸ் ஆங்கிள். இதை வச்சு அங்கே இருக்கக்கூடிய எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி அப்படி பண்ணு இப்படி பண்ணு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடு. எஸ்பிஸ் எல்லாம் உண்மையாலுமே இந்த கேஸில் இவர்களுக்கெல்லாம் சொல்லப்பட்டது, இந்த மாதிரி பேசுங்க அந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு. அதனால் நிச்சயமாக இது தமிழ்நாட்டை எங்கே கொண்டு போய் விடும் எனக்கு தெரியல. இதே நிலைமையில் போச்சுன்னா போலீஸிங் இஸ் கெட்டிங் பொலிட்டிசைஸ்ட். ஒரு இன்டெலிஜென்ஸ் சீஃபு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில் எடுத்து எஸ்பிஸ்க்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்க மேலமாக செய்யலாம்னு நினச்சாங்கன்னா, அப்போ எதற்காக ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் டிஜிபி அப்படிங்கிற ஒரு பதவி தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டியது. வெரி சீரியஸ் அலிகேஷன். எஸ், உங்களுக்கு தெரியும், அதாவது இவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் உட்கார்ந்து ஃபோன் டேப்பிங் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, இவங்களுடைய எம்பிஸ் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நடக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஃபோன் டேப்பிங், அவங்க ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், நான் எப்படி ஹோம் செக்ரட்டரிக்கு போய் சர்வேலன்ஸ் பண்ணணும், பட் பாதி சர்வேலன்ஸ் வந்து இல்லீகலாகத்தான் நடக்குது, பாதி சர்வேலன்ஸ். இது வந்து இன்டெலிஜென்ஸில் உங்களுக்கு சோர்ஸஸ் இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டரோ இன்ஸ்பெக்டரோ யார் இருந்தாலும் கூட உங்களுடைய சோர்ஸை வச்சு செக் பண்ணால் எத்தனை பொலிட்டிக்கல் லீடர்ஸ், குறிப்பாக என்னுடைய ஃபோன் சர்வேலன்ஸில் இருக்குது. இதை முழுநேர பணியாக செய்வது தான் தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸினுடைய வேலையாக இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் சர்வேலன்ஸ், ஒரு இல்லீகல் சர்வேலன்ஸ் ஆப்ரேஷனை ரன் பண்ணிவிட்டு இவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை குற்றம் சாட்டுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் தன்னுடைய நெஞ்சத்தொட்டு அவங்க தான் கேட்கணும். உண்மையை எடுத்துக்கணும். காரணம் வந்து அண்ணா இங்கே பாருங்கள், காரணம் வந்து பெகசாஸை பொறுத்தவரை அந்த கம்பெனி என்எஸ்ஓ பெகசாஸை விற்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பெகசாஸை வாங்கவே இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது பெகசாஸ் சாஃப்ட்வேர் எப்படி இந்தியாவுக்கு வந்தது, இதுதான் முதல் கேள்வி, இதற்கான பதில். நான் சொல்வது தமிழகத்தில் இல்லீகல் சர்வேலன்ஸ் இவங்களுடைய நேச்சுரல் ப்ராசஸில் செய்து கொண்டிருக்கின்றார்கள், நேச்சுரல் ப்ராசஸில். இதுக்கு வந்து பெகசாஸ் சாஃப்ட்வேரில் எதுவும் தேவை கிடையாது, நேச்சுரல் ப்ராசஸில் சர்வேலன்ஸ் நடக்குது. எதற்காக இதை சொன்னேன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக அது மாறிட்டுருக்கு. ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டில் ஜனநாயகத்தில் போலீஸுக்கு இருக்கக்கூடிய பவர் தான் போலீஸுக்கு இருக்கணும். இந்த வெளிப்பாடு அனைத்துமே இன்டெலிஜென்ஸ் எப்போ டாமினேட் ஆகுதோ அப்போ தான் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் போலீஸ்லேருந்து வரும். லாவண்யா அவங்களுடைய கேஸாக இருக்கலாம், பர்சனலாக எனக்கு வந்து சென்னை போலீஸ் கமிஷனர் அவர்கள் மீது எங்கள் அனைவருக்கும் கூட மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கிறது, தவறுன்னு நாங்கள் சொல்லலாம். இந்த முறை ஒரு அக்யூஸ்டு சொன்னதை வச்சு அதன் மூலமாக நாங்கள் கன்க்ளூஷனுக்கு வருவோம் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது, அதான் எங்களுடைய ஒரே ஒரு குற்றச்சாட்டு. அதனால் இது வருகின்ற காலத்திலே நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு டேஞ்சரஸ் டெரிட்டரிக்குள்ளே தமிழ்நாடு போக ஆரம்பிக்குது. அதாவது எல்லா பொலிட்டிக்கல் லீடரும் எளிமையாக எடுத்துக்கிட்டு அந்த எல்லா பொலிட்டிக்கல் லீடரையும் கண்காணிக்கிறது தான் என் வேலை, அவங்கள கார்னர் பண்ணுறது தான் என் வேலை, அவங்கள வந்து சைடு பண்ணுறது தான் என் வேலைன்னு ஆரம்பித்தாங்கன்னா நிச்சயமாக போலீஸிங்க்கு அந்த பவர்ஸ் போய்விடும். அதனால் நான் சொல்கிறது இது இன்டெலிஜென்ஸ் டாமினேட்டட் போலீஸிங்காக இருக்கோ தவிர இது போலீஸிங் டாமினேட்டட் இன்டெலிஜென்ஸாக இல்லை. இது ரெண்டுக்குமே ஒரு சின்ன லைன், அந்த லைனை தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் கிராஸ் பண்ணிட்டாங்க. நான் ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டேன், தமிழ்நாட்டினுடைய கரண்ட் இன்டெலிஜென்ஸினுடைய ஹெட் அவருடைய பர்சனல் வாட்ஸ்அப் பதிவில் என்னை பற்றி அவர் போட்டிருக்கக்கூடிய கருத்தை நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை யாரோ ஷேர் பண்ணியிருந்தாங்க, அது உண்மையான கருத்து. அவர் இருக்கக்கூடிய போலீஸ் குரூப்பில் ஒரு தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய ஹெட்டு ஒரு தனி மனிதன் மீது எப்படி வன்மத்தை கக்கி இருக்கின்றார் அப்படிங்கிறது அந்த ஸ்க்ரீன்ஷாட், அதை நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில, அது இருந்தால் மறுபடியும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவர் பயன்படுத்திய வார்த்தைகள்,
அவர் பேசிய அந்த பதிவு, அந்த பதிவில் அவர் சொன்ன கருத்து, அதை நீங்கள் பார்க்கணும். அந்த இன்டர்னல் குரூப்பில் அவங்க பேசுகிற பதிவு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட்டு நியாயமாக நேர்மையாக அவருடைய பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நேர்மையாக ஒரு ஃபீட்பேக் கொடுப்பார்னு எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? இது அனைத்துமே பேட்டர்ன். தெர் இஸ் அ பேட்டர்ன். லாவண்யா கேஸில் ஏன் எஸ்பி அப்படி பேசுகிறாங்க? தெர் இஸ் அ பேட்டர்ன். எஸ்பி யார் பேச சொன்னாங்க? தெர் இஸ் அ பேட்டர்ன். எதுக்காக இன்டெலிஜென்ஸ் பேனிக் ஆகிறாங்க? தெர் இஸ் அ பேட்டர்ன். எதுக்காக தமிழ்நாட்டில் முதல் முறையாக போலீஸ் நண்பர்கள் நடந்த உடனே ஒரு விஷயத்தை எடுத்து வெளியே கக்குறாங்க, இதான் நடந்துச்சு, இதில் வந்து ரிலீஜியஸ் ஆங்கிள் இல்லை, எதுக்காக பயப்படுறீங்க? இன்னும் இன்வெஸ்டிகேஷனே முடியல. எஃப்ஐஆரே பதிவு பண்ணல. எஃப்ஐஆரே பதிவு பண்ணுறதுக்கு எஃப்ஐஆரை மாற்றி கொடுங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது கன்க்ளூஷனுக்கு ஏன் வர்றீங்க? எப்பவுமே குதிரை தான் வண்டி இழுக்கணுமோ தவிர வண்டியை தூக்கி குதிரை முன்னாடி போட முடியாது. அதான் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பர்சனலி எங்களுக்கு நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மீது மிகப்பெரிய மரியாதை இருந்தாலும் கூட, ஒன்று இரண்டு நபர்கள் தங்களுடைய சுயலாபத்திற்காக இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டை மிஸ்யூஸ் பண்ணி அதன் மூலமாக தமிழ்நாடு போலீஸ் துறைக்கு களங்கம் ஏற்படுத்துவதை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி கண்டிக்கிறோம். நீங்கள் தான் கேட்கணும். ஏன்னா டிஜிபி சாரை பற்றி நான் பேச முடியாது. நான் கண்டிப்பாக பேச முடியாதுங்க. நான் பேச முடியாது. இது வந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய எந்த நண்பர்களுக்குமே தெரியும். ஒரு சின்ன ஒரு சப் இன்ஸ்பெக்டரோ இன்ஸ்பெக்டரோ இருந்தால் கூட இந்த நுவான்சஸை கண்டுபிடிச்சிருவாங்க. டாமினேஷன் வந்து சிஎம் ஆஃபீஸில் இருக்கு. ஏன்னா இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா இட் ரிப்போர்ட்ஸ் டைரக்ட்லி டு சிஎம். இன்டெலிஜென்ஸ் மட்டும் நேராக சிஎனா பொலிட்டிக்கல் ஒர்க் அவங்க பண்ணுவாங்க. அந்த ரோல் அதிகமாகும் பொழுது லா அண்ட் ஆர்டர் போலீசிங் வில் சஃபர். இங்கே தமிழ்நாட்டில் அவங்க கை ஓங்கிருச்சு. லா அண்ட் ஆர்டர் போலீசிங் சஃபர் ஆகுது. அதைத்தான் தொடர்ந்து 8 மாத காலமாக பார்க்கின்றோம். அதற்கு மற்றும் ஒரு உதாரணம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கொடுக்க போகிறோம்ண்ணா, வீல் கேப் கண்டிப்பாக கொடுக்கும். சார் அது தவறாக போயிடும் சார். நாங்கள் யாருமே இப்போ ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸாக இல்லை. நாங்கள் எல்லாமே இப்போ காமன் சிட்டிசனாக நார்மல் சிட்டிசனாக இருக்கோம். நல்ல காவல்துறை நண்பர்கள் செய்கின்ற வேலையை பற்றி நம்ம சொன்னோம்னா நல்லா இருக்காது. பட் எங்களுடைய ஒரே ஒரு விஷயம், ஒருத்தர் கொடுக்கக்கூடிய வாக்கு மூலத்தை வைத்து கன்க்ளூஷனுக்கு வராதிங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோமோ தவிர, அவர் அப்படி சொன்னார் அப்படிங்கிறத தவறுன்னு நம்ம சொல்ல, அவர் சொல்லுவார். அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் நோட்டாக போட்டு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வந்து எஃப்ஐஆரே பதிவு செய்யலை. சீன் ஆஃப் க்ரைமை இல்லீகலாக க்ளீன் பண்ணியிருக்கீங்க. எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணாமல் ஒரு சீன் ஆஃப் க்ரைமை க்ளீன் பண்ணுறக்கு அத்தாரிட்டி யார் கொடுத்தது? எதற்காக 2 மணிக்கு வந்து எல்லாத்தையும் கூட்டி அள்ளி தண்ணி எல்லாம் போடணும்? அதில் ஃபொரன்சிக் எவிடன்ஸ் இருக்குது. அதில் என்ன போட்டாங்க? ஆசிடா, பெட்ரோலா அப்படின்னு பார்க்கணும். எதுவுமே இல்லாமல் எதற்காக இவ்வளவு அவசரம், இவ்வளவு முனைப்பு அப்படிங்கிறத எங்களுடைய கேள்வி. தெரியலண்ணே, கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு இண்டிபெண்ட் ஒரு ஹைகோர்ட் மானிட்டர் ப்ராப் தான் வேணும். அவங்க இருந்தால் மட்டும்தான் நிச்சயமாக போய் எல்லா ரெக்கார்டையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும். இங்கே இருக்கக்கூடிய எல்லா செல்ஃபோன் கம்பெனிக்கும் அவங்க நோட்டீஸ் அனுப்பணும், சம்மன் அனுப்பணும். எப்படி எப்படி எல்லாம் லைன் வந்து சைட் லைனில் எடுக்கிறக்கு அலோவ் பண்ணாங்கன்னு கேட்கணும். இதான் ப்ரொசீஜர். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த இல்லீகல் ஃபோன் டேப்பிங்க்கு ஒரே ப்ரொசீஜர் வந்து ஒரு இண்டிபெண்ட் கோர்ட் மானிட்டர் ப்ரோப். அதான் ஒரே ஆப்ஷன். ஏன்னா ஒரு செல்ஃபோன் ஆப்ரேட்டருக்கும் நீங்கள் நோட்டீஸ் கொடுத்து தனித்தனியாக கேட்கணும், இல்லீகலாக கொடுத்தாங்களா லீகலாக. ஏன்னா எல்லாமே ட்ரேசஸ் இருக்கும். ஆன்லைன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா எந்த டாப்பிங் பண்ணாலும் ட்ரேஸ் இருக்கும். இது அனைத்தையும் கூட முழுமையாக நான் சொல்கிறது இப்போ கூட கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறேன். உங்களுக்கு சொல்கிற ஒரு பேட்டர்ன். ஏன்னா இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் அதிகமாகும் பொழுது, ஏன்னா நம்மளும் ஓப்பன் கால் பேசுறதில்ல, ஓப்பன் கால் எதுவுமே நீங்களால் பேச முடியல. எந்த கட்சிக்காரங்கிட்ட எதுவுமே பேச முடியல. எதை பேசினாலும் கூட அது பொதுவெளியில் வருது. எது பேசினாலும் கூட முனைப்பு காட்டுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு தெரியவங்க எப்படி செய்கிறாங்க, அவங்க மோட சாப்பிட்றேன்ட்டு என்ன அப்படின்னு, இதெல்லாம் தவறுன்னு நம்ம சொல்ல வரோம். இதை திருத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு. நீங்கள் ஒட்டு கேட்டு நீங்கள் எது செய்ய போகிறதில்ல, உங்களால் செய்ய முடியாது. பட் திருத்தி கொள்ள வேண்டும். இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய டாமினேஷன் அதிகமாக அதிகமாக லா அண்ட் ஆர்டர் வில் சஃபர். இது அக்ராஸ் த வேர்ல்டு, அக்ராஸ் இந்தியா நம்ம பார்த்துருக்கோம். எங்கெல்லாம் சிஎம் இந்த மாதிரி கண்ட்ரோல் எடுக்கலாம்னு நினைக்கிறாங்களோ அது நிச்சயமாக அது தப்பு கணக்கு. தேசிய தலைவர்கள்ட்ட பேசணும், எல்லா தேசிய தலைவர்கள்ட்டையும் எங்களுடைய கட்சி இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட பேசியிருக்கோம், இதை பற்றி சொல்லியிருக்கோம். எல்லோரும் கூட ஆதங்கப்பட்டிருக்கின்றார்கள். தமிழகம் போன்ற ஒரு மாநிலத்தில் இது போன்று தொடர்ச்சியாக இந்த 8 மாதத்தில் நடக்குது அப்படிங்கிற ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அதனால் நிச்சயமாக எங்களுடைய தமிழக பாஜகவினுடைய நிலைப்பாடு இதற்கு என்ஐஏ ப்ரோபு கொண்டு வந்து முழுமையாக விசாரிக்கும் பொழுது இதனுடைய முழு உண்மை வெளியே வரும் என்று நாங்கள் நினைக்கிறேன். நிச்சயமா ஆர்ப்பாட்டம் நடத்துவோம், எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எல்லாத்தையும் தாண்டி பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பொதுமக்கள் நிச்சயமா கேள்வி கேட்பாங்க. ஒரு அரசியல்ல கருத்த கருத்தா எதிர்கொள்ளலாம். நாம சொல்றது எல்லாமே டேட்டா டிரிவன் குற்றச்சாட்டு.
கருத்தை கருத்தாக எதிர்கொள்ளாமல் கருத்தை வந்து வன்முறையில் எதிர்கொள்ளலாம் அப்படின்னு யார் நினைத்தாலும் கூட தமிழகத்தினுடைய மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் எங்களுக்கு கிடையாது.